அது இருக்கிற தான் படைப்பு வெற்றிகரமாக வந்து சேர முடியும் வியாச மகரிஷிக்கும் அது இருந்தது தன்னுடைய படைப்புக்களில் அவருக்கு எல்லாம் படைத்த பிறகும் எல்லாம் எழுதி கொடுத்த பிறகும் பாரதத்தையே உலகத்துக்கு எழுதி கொடுத்த பிறகும் கூட மனசில் ஒரு திருப்தி வரல ஒரு வெறுமை ஒரு ஏக்கம் ஒரு திருப்தியின்மை ஒரு நிராசை அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த நிலையிலே வியாசமகரிஷி தனக்கு திருப்தி ஏற்படுவதற்காக பூரணமான அமைதி ஏற்படுவதற்காக படைத்த இலக்கியம் ஸ்ரீமத் பாகவதம் என்பது பாகவதத்தை பற்றிய ஒரு முன்னுரை அந்த பாகவதத்திலே தசமஸ்கந்தத்திலே கிருஷ்ணனுடைய சரித்திரம் கிருஷ்ணாவதாரம் பேசப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இங்க தென்னாட்டில் ஆழ்வார்கள் அப்படியே கண்ணனுடைய லீலைகளிலே அனுபவித்தவர்கள் மூழ்கி ஆழங்கால் பட்டவர்கள் ஏன் ஆழ்வார்கள்னு பேர்னா அவர்கள் ஆழங்கால் பட்டவர்கள் அவருடைய எக்ஸ்ட்ரீம் டெப்த்துக்கு போனவர்கள் கீழே தங்களுடைய பாசுரங்களிலே கிருஷ்ணனுடைய பல லீலைகளை அனுபவித்து பாடினார்கள் அண்மை காலத்திலே ஊத்துக்காடு அவருடைய அந்த பாடல்களில் எல்லாம் கிருஷ்ணனுடைய பலவிதமான லீலைகள் கிருஷ்ண கர்ணாமிருத்தம் அப்புறம் இன்னும் எத்தனையோ லேட்டஸ்ட் பாபநாசன் சிவன் வரையிலே எத்தனையோ விதமான அனுபவங்கள் கண்ணனுடைய லீலைகள் பலவிதமான கோணங்களிலே பேச மகாகவி பாரதி அண்மை காலத்தில் அவனும் ஒரு ஆழ்வான் தான் பாரதி ஆழ்வான்னு தான் சொல்லணும் ஆனா அவரை சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியாது ஒரு பக்கத்தில் ஆழ்வார் ஒரு பக்கம் விடுதலை வீரர் ஒரு பக்கத்தில் பெருந்தலைவன் ஒரு பக்கத்தில் கர்மயோகி நிறைய இருக்கிறதால பாரதிய பிராண்ட் பண்ண முடியல அந்த கண்ணனை அனுபவித்து பாடிய எத்தனையோ அருளாளர்கள் வரிசையில் அவரும் ஒருவர் வருகிறார் எனவே கிருஷ்ணன் பலராலும் பல காலங்களிலும் அனுபவிக்கப்பட்டவர் அந்த கண்ணனை குழந்தையாக அனுபவிக்கிற ஒரு கான்செப்ட் அது என்ன அப்படிங்கறதுதான் இன்றைய நம்முடைய சொற்பொழிவனுடைய நோக்கம் பொதுவாகவே குழந்தைகள் இருக்கிற இடம் சந்தோஷமான இடம் வளர்ந்துட்டா சந்தோஷம் இருக்குமானு தெரியல ஆனா ஒன்று வளர்க்கிறாப்புல வளர்த்துட்டா சந்தோஷம் இருக்கும் இப்ப என்ன பிரச்சனை நான் வளர்க்குறாப்புல வளர்க்குறதுக்கு பெத்த வாழ்க்கை தான் பிரச்சனை அதனால யாரும் வளர்க்கறது இல்லை அதுவா வளர்றது அப்படிங்கறதா அதை விட பெரிய பிரச்சனை அப்ப அதுவா வளர்றது காட்டு மரமாக தானே இருக்கும் அது எப்படி வீட்டு பூவா இருக்கும் நம்ம வீட்டு பூவா குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறோம் வீட்டில் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை குழந்தைகள் எப்படி வீட்டு பூவா இருக்கும் அப்புறம் சரி தானாக வளர்கிறது அந்த குழந்தைகளை ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சுகிறோம் மதிக்கிறோம் அப்படியே அந்த குழந்தைய தொட்டில போட்டு தாளாற்றுறோம் கன்னத்தை கிடுறோம் ஆனந்தமயமான அனுபவங்கள் ஆயிரம் ஆயிரம் கொள்ளுகிறோம் குழந்தையோடு எங்கே குழந்தை இருக்கோ அங்கே சந்தோஷம் இருக்கும் நீங்கள் ஒரு சிறுகதை ஒரு ஒரு அண்மை காலத்து சிறுகதை ஒருத்தர் எழுதியிருந்தார் இந்த கோயில் பெட்டி இது மாதிரி இடங்கள்ல வெயில் காலத்தில் எப்போது சாத்தூர் கோயில் பெட்டி சிவகாசி பக்கம் பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு மகா புண்ணியம் உங்களுக்கு வாசிதுன்னு வச்சுங்க நான் சாரதா நம்பி அவருன்னு சிரிக்கிறார் பேச்சாளருக்கு இந்த மாதிரி புண்ணியம் அடிக்கடி வாசிக்கும் வாய்க்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு சாத்தூர் கோயில் பெட்டி சிவகாசிங்கிற ஏரியாவில் தீப்பெட்டிக்குன்னே ஒரு ஊர் வச்சுருக்கான் ஏன்னா வெயில் அவ்வளோ வேகமாக அடித்து கொண்டே இருக்கும் பஸ்ஸில் வெயில் காலத்தில் ஒருத்தர் போக வேண்டிய கட்டாயம் அதில் இன்னொரு பெரிய கஷ்டம் என்னென்னா அந்த பஸ்ஸில்லாம் ஜனங்களை ஏற்றுவார்கள்னு சொல்ல மாட்டேன் அடுக்குவார்கள் ஏதோ எல்லாத்தையும் அடுக்கிற மாதிரி அப்படியே அடுக்குவார் வரிசையாக பஸ்ஸில் ஒரு பஸ் பயங்கரமான வெப்பம் பஸ்ஸில் கூட்டம் மூச்சு காற்று வெப்பம் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிற போது எல்லாரும் உச்சு இந்த பஸ் நின்னால் கோவம் வரும் ஒரு டிக்கெட் போடுறதுக்கு நிறுத்தினா ஆத்திரம் வரும் கண்டக்டர் மேலே கோவப்படலாமா அக்கம் பக்கம் இருக்கிறவன் மேலே கோவப்படலாமான்னு எரிச்சல் அந்த மாதிரி டயத்தில் ஒரு அம்மா கையில் ஒரு அழகாக ஒரு குழந்தை ரோஜாப்பு மாதிரி ஒரு குழந்தை அதை எடுத்துக்கொண்டு பஸ்ஸில் ஏறுகிறார் எல்லாம் உச்சி வரும் அந்த குழந்தைய அப்படியே ஒரு நிமிஷம் இப்படியும் பார்க்குறாங்க அந்த குழந்தையை ஏறி அந்த அம்மா வந்து ஒரு சீட்டில் உக்காந்து அந்த குழந்தைய அப்படி தோளில் வச்சு தட்டி அது அந்த கம்பி அப்படி அந்த பஸ்ஸில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி அப்படியே பிடிச்சு விட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி இப்படி 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 மாறி மாறி பார்க்கும் அதுக்கு ஒரே பயம் இந்த மனுஷ முகங்களை பார்க்குறதுக்கு ஒரே பயம் ஏன்னா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கோலத்தில் இருக்குது இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் பழைய ஜென்மம்லாம் தெரியுமோ என்னமோ தெரியல நம்ம பழைய ஜென்மம் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தோ என்னமோ தெரியல அதான் ஒரு மாதிரி இப்படி பார்க்கும் திடீர்னு சில குழந்தைகள் ரோஜாப்பு பூத்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கும் அந்த மாதிரி அந்த வெயில் வேர்வெயில துக்கத்தில் எல்லோரும் எரிச்சலாக இருக்கிற போது அந்த ஒரு குழந்தை ஒரு சிரிப்பு சிரித்து பஸ்ஸில் யாருக்கும் வேர்க்கலை யாருக்கும் வெயில் தெரியல அந்த குழந்தைய பார்த்து ஒருத்தர் இப்படி எப்படின்னா கிட்டக்கவா அப்படிங்கிறதுக்காக இப்படி இப்படின்னு கூப்பிட்டார் அது பயந்து போய் அம்மா தோளில் ஒளிஞ்சிக்கிறது திரும்ப இன்னொருத்தர் அந்த குழந்தை பார்த்து இப்படிங்கிறார் எங்கிட்ட வா அப்படின்னு இப்படி கூப்பிடுறாரு அந்த குழந்தை வரமாட்டேன்னு அம்மாக்குள்ளே விட்டு ஆனால் மறுபடியும் குழந்தைகள் இப்படியும் பார்க்கும் அதான் எதுக்கு பயப்படுறதோ அதை பார்த்து பார்த்து மறுபடி மறுபடியும் பயப்படுறதுல குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படியே ஒளிஞ்சு மறுபடியும் இப்படியும் பார்த்து அந்த குழந்தை ஒரு சிரிப்பு சிரிக்காது ஒரு மூணு ஸ்டாப் வரையில அந்த குழந்தை அந்த அம்மா மடியில் இருக்கு அது இப்படி திரும்பி இப்படி பார்க்கறது அப்படி பார்க்கறது ஒருத்தர் வாங்கிறார் ஒருத்தர் கொண்டாங்கிறார் ஒருத்தர் இப்படி என ஆற்றார் மாறி மாறி யாருக்கும் வேறுவை தெரியல வெயில் தெரியல மூணு ஸ்டாப் கழிச்சு பஸ்ஸு நின்னுது அந்த அம்மா இறங்கிட்டா உடனே எல்லாரும் இருக்கிற என்ன அனுபவம் அது அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த குழந்தை பஸ்ஸில் இருந்தபோதும் எல்லா கஷ்டமும் இருந்தது ஆனால் குழந்தையினுடைய ஆனந்த சாம்ராஜ்யத்தில் அது தெரியாமல் போய்விட்டது இப்போ மறுபடியும் துக்க சாம்ராஜ்யத்துக்குள்ளே வந்தாச்சு இது எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது அந்த குழந்தையினுடைய ஆனந்த பிரதேசத்துக்குள்ளே இருந்தபோது மகிழ்ச்சி உலகத்துக்குள்ளே இருக்கிற போது அது நமக்கு தெரியலை கொஞ்ச நேரம் ஒரு குழந்தையினுடைய சுற்றுச்சூழல்ல இருக்கிற போது இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும்னா என்றைக்கும் ஒரு குழந்தையின் ஆனந்த அனுபவத்தில் இருக்க முடியும் என்பதற்கு இந்தியர்கள் கண்டுகொண்ட ஒரு உன்னதமான டெக்னிக் தான் ஸ்ரீ கிருஷ்ணா அனுபவம் மனசால என்னைக்கும் கிருஷ்ணனை குழந்தையா அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் எந்த காலத்திலும் எந்த கணத்திலும் இரவிலும் பகலிலும் எந்த சூழலிலும் கண்ணனுடைய குழந்தை பாலபருவத்து நீலைகளை அனுபவிக்கலாம் ஆனந்தப்படலாம் முதல் விஷயம் குழந்தைகள் நமக்கு ஏன் சந்தோஷத்தை கொடுக்கறது தெரியுமா அது எதுனா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது தெரியுமா என்னன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவை சிரிக்கின்றன மனுஷா யாருக்கும் அந்த பழக்கமே கிடையாது எதிர்பார்ப்போடு தான் ஒருத்தரை பார்த்து சிரிச்சே பழக்கமே இருக்கு எதிர்பார்ப்போடு தான் எல்லாமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிரிக்கிறதுனா குழந்தையுடைய முதல் வெற்றி இன்னொன்று என்னன்னா அது சிரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது லேசாக சிரிக்க வைக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணால் போதும் ஆனால் வளர வளர அப்படி இல்லை சிரிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் கூட சிரிக்கிறதுக்கு மனசு வரல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்னு ஒரு குழந்தை தொட்டில படுத்துருக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு நாலன்னா பெறாத ஒரு கிளுகள் இருப்பேன் ஓலையில் கூட பழைய காலத்தில் ஒன்று திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிளிகிழிப்பை அந்த கிளிகிழிப்பை நாலனா பெறாத கிளிகிழிப்பு நீங்கள் ஒன்றும் பண்ணலை ஒரு பெரிய என்எஸ் கிருஷ்ணன் காமெடியும் பண்ணல நாகேஷருடைய காமெடியும் பண்ணலை யாருடைய காமெடியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்படி எடுத்து அந்த கிளிகிழிப்பை எப்படின்னு ரெண்டு தடவை குலுக்கினா அந்த குழந்தை குலுங்கி குலுங்கி சிரி அதில் என்ன இருக்குது ஒரு குழந்தை குழந்தைகிட்ட கொண்டு போய் ஒரு கிளிகிழிப்பை எப்படி குளிக்கிறா அந்த குழந்தை அப்படி சிரிக்கிறது ஆனந்தமாக சிரிக்கிறது ஒரு எண்பது வயசு போய் இப்படி கிளிகிழிப்பை பண்ணி பாருங்களேன் பயங்க கடிச்சுடுவார் மனுஷன் நம்மளை கொதறிடுவார் சே தென்ன சத்தம் கழிப்பா அந்த பக்கம் ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சிரிச்சிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு என்னன்னா எவ்வளவு விஷயம் இருந்தாலும் சிரிக்கிறதுக்கு மனசு வரல நம்முடைய வாழ்க்கை பூவில் தொடங்கி சரிகள் முடிந்து விட்டது நம்முடைய வாழ்க்கை ஆனந்தத்தில் தொடங்கி துக்கத்தில் முடிந்து விட்டது உண்மையான முக்தி என்பது என்ன தெரியுமா மரணத்திலும் துக்கத்திலும் வாழ்வு முடிவதல்ல சந்தோஷத்தில் தொடங்கிய வாழ்க்கை ஆனந்தத்தில் தொடங்கிய வாழ்க்கையை ஆனந்தத்திலேயே முடிப்பதுதான் சரியான வாழ்வியல் முறை ஆனால் ஆனந்தத்தில் வாழ்க்கையை தொடங்க தெரிகிறதே ஒழிய நமக்கு ஆனந்தத்தில் வாழ்க்கையை முடிக்க தெரியல ஏன்னா ஆனந்தம் என்பது ஏதோ ஒரு பெரிய கற்பனையாக நினைத்துக்கொண்டு அது எதுவா இருக்கும் இதுல இருக்குமா அதுல இருக்குமா அதுல இருக்குமா இதுல இருக்குமான்னு தேடுவதிலேயே காலம் போயிட்டதாலே ஆனந்த அனுபவங்கள் நமக்கு இல்லாமல் போய்விட்டன எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழந்தை முதல்ல இருக்குது தொட்டில் இருக்கிற போது எந்த எதிர்பார்ப்பும் அல்ல இன்னொன்னு அது ஆனந்தத்தில் இருக்கிறதாலே சிரிக்கிறதுக்கு மகிழ்வதற்கு தயாரா இருக்கு யார் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவர்கள் தானே மகிழ்ச்சியை ரேடியேட் பண்ண முடியும் யார் ஆனந்தமா இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆனந்தத்தை ரேடியேட் பண்ண முடியும் பகவான் புத்தர் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போறார் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு வகையான அமைதி அலை கிளம்பும் அப்படிங்கிறான் அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஊர்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா அவருடைய எண்ண அலைகள் அவ்வளவு வலிமையானது அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு வகையான ஆனந்தமான எண்ண அலைகள் அந்த ஊர் முழுக்க பரவத் தொடங்குகிறது தெரிஞ்சோ தெரியாமலேயோ நாமளும் ஒவ்வொருத்தரும் ஒரு டிரான்ஸ்மிட்டிங் செட்டு தான் ஒரு நல்ல விஷயத்தை ரேடியோலேருந்து ஒளிபரப்புற மாதிரி டிவியில் ஒளிபர ஒளிபரப்புற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை டிவியில் ஒளிபரப்புறது இல்லையோ ஐ எம் சாரி ஒரு நல்ல விஷயத்தை ஒளிபரப்புற மாதிரி ஒளிபரப்புற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு டிரான்ஸ்மிட்டிங் செட் என்ன நான் நல்லதையோ மகிழ்ச்சியையோ ரேடியேட் பண்ணிக்கிட்டே போகிறோம் வெளியிட்டு கொண்டே போகிறோம் குழந்தைகள் ஆனந்தமாக இருக்குது எல்லையற்ற பிரம்மானந்தத்தில் இருக்குது அதான் சொல்லுவான் இறைவன் கொடுப்பது சதானந்தம் குழந்தை கொடுப்பது சுதானந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் சுதானந்தம் அந்த குழந்தைகள் எப்போதும் ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறதால ஆனந்தம் அங்கிருந்து பல்கி பெருகி ரேடியேட் ஆகி போய்கொண்டே இருக்கிறது எல்லா பக்கத்திலும் அதுதான் குழந்தைக்கு மத்தியில் இருக்கிறவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள் சந்தோஷமா இருக்கிறார் நான் இதை சொன்னால் ஒத்துக்காத ஒரே ஒரு ஆள் உண்டு யாருன்னா எல்கேஜி டீச்சர் மட்டும் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஐயோ இதுங்களோட நாங்கள் படுற பாடு எங்களுக்குல தெரியும் அப்படின்னு அதுக்கு காரணம் அதை தொழில் என்று எடுத்துக்கொண்டதால துக்கம் வந்ததே ஒழிய அது ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொண்டிருந்தா அவர்களுக்கும் துக்கம் வந்திருக்காது அதையும் ஒரு தொழிலா நினைச்சுட்டதால தான் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு வேதனை இவ்வளவு துக்கம் எல்லாம் ஏற்பட்டதே ஒழிய அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கொண்டிருந்தா கண்டிப்பா அவர்களுக்கு அந்த கஷ்டம் வந்திருக்காது